நன்மை கடல்ல வந்து ஒரு காலத்துல வந்து மீன்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து வளம் இருந்தது. இப்போ இந்த மீன்கள் வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அந்த காரணமாக வந்து மீன்களுடைய அந்த இனம் வந்து ஆஃப்ஷோரில் குறைஞ்சிட்டு இப்போ டீப் சீல வந்து அதிகமாக இந்த டியூனா அதே போன்று பல்வகை மீன்கள்லாம் வந்து டீப் சீல ஆழ்கடலில் இருக்குது. இப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வருஷத்துக்கு வந்து தேவையான மீன்கள் வந்து இருக்கின்ற ஒரு நிலையில் நம்ம வந்து விசைப்படகுகள் கொடுத்து ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு அவர்களை ஊக்கப்படுத்தி அவங்களை அனுப்புறது ஒரு வகை. அதுக்கு வந்து திட்டங்கள் வந்து நம்முடைய இடைத்தரகர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து 60 லட்ச ரூபாயில் டீப்சி போட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு 30 லட்ச ரூபா மானியத்தில். இது வந்து 50% மானியம் அது. அதே போல் வந்து சென்ட்ரல் ஸ்கீமில் பாக் பே ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் சொல்லிட்டு பாக் வளைகுடா மீனவர்கள் வந்து அவருடைய மறுவாழ்வுக்காக இந்த பொதுவாகவே நம்முடைய மீனவர்கள் வந்து இலங்கை இப்போ கடற்படையாலையும் வந்து இலங்கையால் வந்து ஒரு தெரியாமல் காற்றின் வேகம் காரணமாக திசை மாறி செல்கிற நிலையில் அவங்க வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகிற நிலையில் அவங்கள வந்து ட்ரால் நெட்டுக்கு பதில் லாங் லைனர் என்று சொல்லக்கூடிய அந்த போட்டை யூஸ் பண்ணி இந்த சூறை மீனில் உலக அளவில் நல்ல மார்க்கெட் இருக்கிற மீன். ஸோ அந்த மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 படகுகள் வந்து அங்கே கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஸோ அதுவும் வந்து இப்போ வந்து ஒரு செயல்பாட்டில் இருந்து படிப்படியாக நாங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இதற்கிடையில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆழ்கடல் மீன் பிடிப்பு ஒரு பக்கம் லாங் லைனர் அதே போல் ட்ரால் நெட் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 5500 படகுகள் வந்து விசைப்படகுகள் வந்து ட்ரால் நெட்டில் ஈடுபட்டு ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்தியாவிலேயே இப்போ வந்து முதல்ல ஒரு அதாவது ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா மீன் உற்பத்தி மெரைன் ஃபிஷ் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 3வதாக இருந்தோம். குஜராத் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ குஜராத்தை பின்னுக்கு தள்ளி நம்ம தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 7.75 லேக்ஸ் டன்ஸ் வந்து 775,000 டன் வந்து நம்ம வந்து உற்பத்தி இருக்கோம். இன்றைக்கி ஒரு இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து சாதனை. இது இதுக்கு காரணம் என்னென்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தி கொடுத்துருக்குறோம். அதே போல் வந்து மீனவர்களுக்கு பல்வேறு வகையான ஒரு மீன்பிடி சாதனங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து வழங்குறது காரணமாக மீனவர் நலனும் சரி மீனவர் நலன் காப்பதுனால மீன் வளமும் பெருகின்ற ஒரு நிலையில் நம்ம அதை செஞ்சுருக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து இந்தியா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே முதல்ல இன்றைக்கி ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து மெரின் சைட்லேயே இன்றைக்கி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இப்போது அண்மை கடல் விஷயத்துக்கு ஒரு அண்மை கடல் என்பது பொதுவாக வந்து இது மீன் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இதை நம்ம வந்து அண்மை கடல் மீன் வளத்தை அதிகப்படுத்தோம்னா இந்த நாட்டு படகுகள் உதாரணத்துக்கு வந்து எஃப்ஆர்பி அதில் படகு மீன் பிடிக்கிறவங்க வல்லத்தில் பிடிக்கிறவங்க கட்டுமரத்தில் பிடிக்கிறவங்க அவங்க ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து கடல் வளத்தை பெறுகிறதுக்கு என்ன அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணி சென்ட்ரல் மெரீன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிஎம்எஃப்ஆர்ஐ ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம கரெக்ட். ஸோ சிஎம்எஃப்ஆர்ஐனுடைய அவங்களுடைய வந்து ஒரு முயற்சியில் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 18 கோடி ரூபாய் வந்து இதுக்கு வந்து ஒதுக்கீடு செய்து அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட கடலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அதன் பிறகு வந்து இந்த மாவட்டங்களில் வந்து முழுமையான அளவுக்கு வந்து பவளப்பாறைகள் பவளப்பாறைகளில் முக்கோண வடிகளும் இருக்கும். ஸோ இந்த பவளப்பாறைகள் வந்து அங்கங்கே வந்து நம்முடைய மீனவர்களை கருத்தறிந்து அவர்கள் விருப்பப்படுகின்ற பட்சத்தில் இது வந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்த மீனவருடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்காக நடத்தி அவங்களுடைய கருத்தறிந்து இன்றைக்கி நம்ம போட போகிற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் இப்போ நான் உங்களோட வரேன். இப்போ நடுக்கடலில் வந்து சிமஃபரையினுடைய அவங்க எந்த இடம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் இப்போ வந்து போட போகிறோம். இப்போ இது அதனால் என்ன ஆகுனா இந்த மைக்ரோ ஆர்கனிசம்னு சொல்லக்கூடிய பிளான்டான் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இந்த பவளப்பாறைகளில் டெவலப் ஆகும்போது பாறை மீன் அதே போல் வந்து இப்போ காளா அப்புறம் வந்து கொடுவா அப்புறம் இது போன்ற மீன்கள் வகைகள்லாம் வந்து அந்த பவளப்பாறைகளில் இருக்கின்ற அந்த பிளான்டானை சாப்பிட்டுட்டு டெவலப் ஆகும்போது நேச்சுரலாக வந்து அண்மை கடல் வந்து மீன் வந்து ஒரு உற்பத்தி வந்து பெருகும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி வந்து சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 7 ரீஜனல் ஜூரிஸ்டிக்ஷனில் ஓடைக்குப்பம் அதே போன்று ஆல்காட் குப்பம் ஊரூர் குப்பம் இந்த பகுதியில் வந்து இதை நம்ம போட போகிறோம். இப்போ இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடைபெற இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுனா வந்து அண்மை கடலில் நம்ம வந்து மீன்பிடிப்பு வந்து நம்முடைய வாழ்வாதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000 நாட்டுப்படகுகள் அதில் இந்த கேட்டகரிலாம் வரும் கட்டுமரம் வல்லம் இதெல்லாம் வரும். ஸோ அந்த 35,000 மேற்பட்ட இந்த நாட்டுப்படகு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் மேம்படுற அளவுக்கும் அண்மை கடல் வந்து நல்ல ஒரு
கடல் மீன் வளம் பெறுவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் வந்து இந்தியாவுக்கே நம்ம வந்து ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். எந்த பாதிப்பு இருக்காது, அதனால தான் நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை நடத்துகிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்கள நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு, இது வந்து ஒன்று ஒன்லி வந்து ஒரு முக்கோண வடிவில் கல், இது அந்த கல் வந்து கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் பண்ணிடும். ஸோ இம்மர்ஸ் பண்ணும்போது என்னாகுன்னா, இந்த இம்மர்ஸ் பண்ண கல்லில் கம்ப்ளீட்டாக அந்த இது ஃபைட்டான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்கனிசம் வந்து டெவலப் ஆகும்போது மீன்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஷேடிங் முக்கியம். ஷேடிங் அண்ட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, அது வந்து உணவு முக்கியம். ஸோ இந்த உணவு சாப்பிட்டுட்டு ஷேடிங் வரும்போது அங்கே அது வந்து ப்ரீடிங் கிரவுண்ட் ஆகிடும். அதாவது இன உற்பத்தி பெறுகின்ற ஒரு இடமாகும்போது நேச்சுரலாக அந்த ஏரியா சுற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கடல் உலகம் வந்து ஒரு இருக்கின்ற ஒரு நிலை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த நான் சொன்ன இந்த மாவட்டங்களில் ஒரு 200 முக்கோண பரிமாணம் உள்ள இந்த கற்கள் எல்லாம் வந்து போடப்படுகின்றது. அது இது வந்து முழுக்க முழுக்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிஎம்எஃப்ஆர்னுடைய அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற இடம் தான் மீன்வளத்துறையினுடைய எக்ஸிக்யூஷன். இது வேறு பார்த்தது இது இல்லை இல்லை, இது கம்ப்ளீட்டாக வந்து அது டீப்பாக தான் இருக்கும். அது இதில் எந்த வேறு இது இது அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஆமாம், அதனால் இது வந்து இது வந்து என்டையர்லி வந்து ப்ரொடெக்டட் ஜோன். அதாவது வந்து கண்ட்ரி கிராஃப்ட் நாட்டு படகுகள் வந்து பயன்படுத்துகின்ற 5 நாட்டுகள் மேல் கீழே தான், அதனால் 5 நாட்டுகள் மேலே தான் வந்து விசைப்படகுகளும் வேறு எனி அதர் மெக்கனைஸ் போட்டால் போக முடியும். ஆழ்கடலுக்கு போகிறவங்க 5 நாட்டுகள் மேல் கீழே போட முடியாது. அதில் நம்ம போடுறது இது வந்து 5 நாட்டுகள் மேல் பிலோ தான். அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த அதுதான் அந்த ஸ்டடி பண்ணும். அதை ஸ்டடி பண்ணுறது தான் சிஎம்எஃப்ஆர்ஐ. ஸோ அவங்க ஸ்டடி பண்ணி இது வந்து ஆக்சுவலாக அந்த அண்டர் கரண்ட் வாட்டர் இருக்கும். நீங்கள் கடல் மேலே பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக வாட்டர் கரண்ட் வந்து மேலே ஒரு கரண்ட் இருக்கும், கீழே ஒரு கரண்ட் இருக்கும். ஸோ அந்த கரண்டெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வெள்ளோட்டத்தை வந்து எல்லாம் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க போடுவாங்க. அதனால தான் இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஸ்டடியில் வந்து எக்ஸ்பர்ட் வந்து சென்ட்ரல் மெரீன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு சிஎம்எஃப்ஆர்ஐ. ஸோ அவங்களுடைய ஆலோசனை பெற்று தான் இது வந்து செய்கிறது. இது இது வந்து 3 மாதம் 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ். இதனுடைய இம்பேக்டே பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி நம்ம போட்டு ஒரு 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது அது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது நமக்கு கண்கூட தெரியும். ஸோ கேட்சிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். வேறு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஜனநாயகம் தலை துவங்குற கட்சி, அங்கே வந்து சர்வாதிகாரம் சரிதானா, ஒரு குடும்ப ராஜ்யம். அந்த குடும்ப ராஜ்யத்தில் இப்போ வந்து அதனுடைய ஒரு அதிருப்தினுடைய வெளிப்பாடு கட்சி தொண்டர்களுடைய குமுறல், அந்த குமுறலுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து கூகா செல்வம் இன்றைக்கி வந்து வெளியிருக்காரு, வெளியே வந்திருக்காரு. கூகா செல்வத்தை தொடர்ந்து தேர்தலுக்கு தேர்தல் வர நேரத்தில் நிறைய பேர் வெளியே வருவாங்க. அதனுடைய நிலை தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து கூகா செல்வம். நான் அவரை கேட்டுக்கிறேன், இவர் உண்மையிலே மான ரோஷம் உள்ளவராக இருந்தால் அம்மா வந்து அடையாளம் காட்டினாங்க இவர் எங்கள் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு. ஸோ அந்த தொகுதியில் 5 வருஷம் வந்து எந்த கொடியை கட்டி அவர் வந்து ஓட்டு வாங்கினார், எந்த கொடியை கட்டி ஓட்டு வாங்கினார், அதிமுக கொடி, அதிமுக பேர், அண்ணா என்ற பேரை சொல்லி தான் இவர் வந்து அன்றைக்கி அம்மாவால் அன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆனவர். இவர் நான் என்ன சொல்கிறேன், அவ்வளோ மானரோசம் சூடு இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணனா, அந்த 5 வருஷம் சம்பளம் இருக்குல்ல அதை வந்து திருப்பி கொடுத்துடணும். இந்த சம்பளம் 5 வருஷம் நான் வந்து இந்த அதிமுக கொடியை காமிச்சு நான் ஓட்டு வாங்கினேன், எனக்கு இது தேவையில்லை இது அப்படின்னு 5 வருஷம் வாங்கின சம்பளத்தை அரசாங்க கருவுக்கு செலுத்திடணும். ஒன்று. ரெண்டாவது என்ன செய்யணும், நான் பென்ஷன் இப்போ வருது இப்போது எம்எல்ஏவுக்கு, அதை வாங்குறாரு அவர், அந்த பென்ஷன் வாங்குவானா லெட்டர் கொடுத்துணும். இந்த ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல சொல்லுங்கள். அவரா அதாவது அதான் சொல்கிறேனே, ஒரு 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 ஆதாரம் இல்லாமல் ஒரு விளம்பரத்துக்காக அவர் பேசுகின்ற பேச்செல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.